ஹாய் சகலகலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. வெல்கம் டு சகலகலா டிவி. நம்ம வீட்டில் பார்த்தா கிச்சன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஏன்னா என்ன மேலே சிம்னி வச்சிருந்தா கூட அது வந்து எப்படியே உள்ள ஹீட்டு அப்படியே தான் இருக்குது. சமைக்கும் போது ரொம்ப வேத்து வேத்து கொட்டுது. மிஸ்ஸஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன், நம்ம இருக்க வீட்டில் ஒரு ஃபேன் இருக்குது. அந்த ஃபேன் எடுத்து வச்சா கேஸ் ஆஃப் ஆகிடுது. இப்போ டவர் ஃபேன் ஒன்று வச்சுருக்கேன், அதாவது கூலர் ஒன்று வச்சுருக்கேன். ரெண்டுமே காட்டுறோம், ரெண்டுமே நான் எடுத்துட்டு வச்சாக்கா சின்னதாக குட்டியாக வாங்கி வச்சுருக்கேன். ஆஃப் ஆகிடுது, கேஸ் ஆஃப் ஆகிடுது. சரி, நம்ம ஜி மார்க்கு ஃபோன் பண்ணி கேட்டதாக சொன்னால் சார் ஏன் சார் கஷ்டப்படுறீங்க, நம்மக்கிட்ட ஒரு அருமையான ஒரு இதுக்காக கிச்சனுக்காக ஒரு ஃபேன் இருக்குது வாங்க தரேன்னு சொன்னார். நிறைய குட்டி குட்டி ஃபேனாக அந்த ரீசார்ஜபிள் ஃபேன்லாம் சம்மருக்காக வாங்கி வச்சுருக்காரு. அதெல்லாம் காட்டுறேன், அப்படியே வாங்க போவோம். இந்த ஜி மார்க் ஹோம் ஸ்டோர் வந்து சென்னை டி நகரில் ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, அதாவது ராஜாபாதர் ஸ்ட்ரீட் இப்படின்னு வந்தனால பாண்டி பஜார் வந்து நாயுடு ஆளுக்கு பின்னாடி ஜி மார்க் ஹோம் ஸ்டோர் இருக்குது. ஃபோன் நம்பருக்கு கீழே பார்த்துங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். வணக்கம் வணக்கம், கையில் கொடுக்காதீங்க. இல்லை, அதாவது கை கொடுக்குற கலாச்சாரம் மாறி போய் இப்போ கும்பிடுற கலாச்சாரம் எல்லாருக்கும் வந்துருச்சு. என்னைக்குமே நிரந்தரம் இதுதான். ஆமாம், கரெக்டுங்களா? கரெக்ட். ஃபாரினர் மாறிட்டாங்க சார். ஆமாம் இல்லை, ஆமாம், நம்மளோட தமிழர் பண்பாடு தானே என்றைக்கா இருந்தாலும் உலகத்துக்கே போய் சார், உலக அளவில் அளவுக்கு பேசப்படுது இல்லாட்டாங்க. நல்ல விஷயம் சார். வச்சுருக்கேன் சார், நான் இது மாதிரி வச்சுருக்கேன் சார். ஓகே, இது மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது குட்டி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, குட்டி ஒன்று, அது ஒன்று வச்சுருக்கேன். எல்லாமே காசு கொடுத்து அமேசானில் வாங்கி நானே சூனியை வச்சுக்கிட்டேன். நான் ஒரு காலத்தில் காத்து வராது யாருக்குமே ரெஸ்ட் கிடையாது. அவங்க எல்லாம் கிச்சன்ல இருந்தாங்க, இது நாள் வரைக்கும் இருந்துட்டாங்க. பட் இனிமே இருக்கும் போகும்போது அனல் வந்து ரொம்ப கிச்சன்ல அடிக்கும். அதுக்காக தான் நாங்க அறிமுகப்படுத்தும். இது எல்லாமே கிச்சனுக்கு வைக்கக்கூடிய மாடல் தான். இது எல்லாமே சார் லாஸ்ட் டைம் பார்த்தமே சார். ஆமாம், கட்டாயம். ஆனால் அப்போ சம்மரில் இல்லை உங்களுக்கு, இப்போ தானே சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. நான் ஃபோனில் கேட்டேன், நீ சொல்லிருக்கலாமே, நான் உள்ளதும் வந்தே இருக்க மாட்டேன் நான். தாராளமா இல்லை சார், ஆரம்பிச்சிங்க எப்படியா? இதோட ஃபியூச்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை, தெரியாமல் போயிடக்கூடாது இல்லை. இப்போ இந்த மாடல் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஃபேஸ்க்கு மட்டும்தான் வரும். நம்ம ஃபேஸ்க்கு மட்டும்தான் வரும். இப்போ நம்ம வந்து கிச்சனில் சமைக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு கிச்சனில் வந்து மேலே ஒரு விண்டோ இருக்கும், அங்கே நம்ம தொங்க விடலாம். அப்படி இல்லையா, ஒரு ஒரு டப்பா மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபேஸ்க்கு நேராக வச்சுக்கலாம். இதோட காற்று வந்து ஸ்டவுக்கு போகாது, ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் வரும். ஓகே, ஆமாம். ரெண்டாவது ஃபோர்ட்டபுளாக இருக்கிறனால நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், இடத்த அடைக்காது உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வச்சுருக்கிறோம் வெரைட்டிஸாக. இப்போ நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னம்னா ஒரு சின்ன மாடல்கள் போதும். இப்போ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி மாடல்ஸை யூஸ் பண்ணலாம். ஆமாம், குள்ளமாகற அக்காக்கெலாம் இது ஓரளவுக்கு என்ன மாதிரி நெட்டையாக இருக்கிற அக்காக்கு நான் அண்ணன் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கவங்களுக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் போகிறோம் அப்படின்னம்னா ஃபேஸ்க்கு மட்டும் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மாடல்ஸ் போகிறோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஃபுல் பாடிக்கு வரும். ஆக்சுவலாக செக் பண்ணிக்கலாம் என்ன சார், இன்புட் ஓல்டுக்கு 225 இருக்குது சரியா? இப்போ போடுங்க சார் பாப்போம். பஸ் 65 வாட்ஸ். ஓகே சூப்பர். ஓகே பஸ், இது ஏசி, இது யார் கூட என்ன அமைச்சு? இது ஏசி தான், இது 1 டன் ஏசி, அது 1.5 டன் ஏசி. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். அப்படியா? ஆமாம். இந்த முன்னாடி வந்து கூலிங் காயில் இருக்கும் பாஸ், இது வந்து கண்டென்சர் காயில்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். பேக்கிங்கில் வரும். இதெல்லாம் பண்ணோன்னா ஜன்னலுக்கு வெளியே வச்சுங்க வாங்கலாம். அப்படி வாங்கினேன், இதுதான் ஜன்னல்னாக்கா இது ஜன்னல் வெளியே ஞாபகம் வச்சுங்க, இது ஜன்னலுக்கு வெளியே அப்படியே வச்சு ஒரு கார்பன் வச்சு நீங்களே வுட் வச்சு அடிச்சிட வேண்டியது தான். மீதி இடத்த இப்போ தான் ஓப்பன், இந்த இடம் ஓப்பன் ஆகுனா வச்சுட்டு அடிச்சிட வேண்டியது தான். இப்போ ஹாட் ஏர் வந்து இது வெளியே வெளியே, இந்த ஹாட் ஏர் வந்து வெளியே போயிடும். ஏன்னா அருமை சார், இதை செக் பண்ணலாம் சார், இதை செக் பண்ண தான் வேணும். உள்ள செக் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணுங்க. 1.5 டன் பார்த்தீங்கன்னா 1340 வாட்ஸ். இப்போ 1 டன்னா 880 வாட்ஸ். 880 வாட்ஸ். ஆமாம் சார். இப்போ நம்ம ஏசியில் வர அதே சிஸ்டம் தான் சார், அதே கூலிங் தான் உங்களுக்கு. சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கூலிங் ஆகிடும் உங்களுக்கு. பெரிய ரூம் வந்து என்ன சைஸ் ரூம் சொல்லுங்கள்? ஒரு 10x8 இருந்தால் 1 டன்னே போதுமா? இது போதும் போதும். ஒரு 10x12 இருந்துச்சுன்னா 1 டன் போதும். பட் ஸ்பிளிட்டில் வர மாதிரி இதை வந்து எதிர்பார்க்க முடியாது நம்மளுக்கு, உடனே கூலிங் ஆகும். ஓகே, அது எஃபிஷியன்சி நல்லா இருக்குமா? எஃபிஷியன்சி கூலிங்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆனால் ஒரு சிலர் நம்ம ஸ்பிளிட்டில் ஒரு 10x15 கூலிங் உடனே கூலிங் ஆகிடும், அது இதில் நடக்காது. ஓகே, இது என்ன ஆகுனா ஒரு 45 மினிட்ஸ் 1 hour டைம் எடுத்துக்கும். கட்டாயம் எடுத்துக்கும் இல்லையா? எடுத்துக்கும். வந்துச்சு வந்துச்சு, இது வந்துச்சு, ரூம் ஃபுல்லாக கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சில்லு வந்துச்சு. உண்மையில வந்துச்சுப்பா. நல்லா இருக்கும். இது 1.5 சார், இது 1.5 டன். 1.5 டன், இது 1.5 டன் பார்த்தீங்களா? ஒரு போர்ட்டபிள் ஏசி 1.5 டன் எவ்வளோ எவ்வளோ சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா பாஸ் என்ன? சரி, நான் இதுதான் ஃபியூச்சர். நாளைக்கு வந்து ஆமாம் எல்லா வீட்லேயும் ஸ்பிளிட் ஏசி மாட்ட முடியாது. நாளைக்கு இதுதான் ஃபியூச்சர்.
ஆனால் வந்து இந்த டைமில் இந்த வருஷம் வந்து நாங்கள் பெருசாக லான்ச் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் ப்ரொடக்ஷன் அவைலபிலிட்டி ஸ்டாக் அவைலபிலிட்டிலாம் இல்லை, மினிமமாக தான் இருக்குது. அடுத்த வருஷம் ரிமோட் வந்து உங்கள் டைம் எல்லாம் அதிலே நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம 16 வரைக்கும் இதில் ஒரு ஹார்ட் ஏர் மட்டும் அங்கே போயிடுது அப்படிதானே சார்? அது அந்த ஹார்ட் ஏர் மட்டும் அங்கே போயிடுது, புரியுதுங்களா? நம்ம அதை ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஒரு ஜன்னலில் நாங்களே அதோட இதெல்லாம் கொடுத்துட்றோம், ஆக்சசரிஸ். சரி, ஒரு ஜன்னலில் கரெக்டாக ஐடியா பண்ணி பண்ணாங்கன்னா சூட் ஆகும். சூட் ஆகும். வந்தாங்கன்னா இங்கே அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ கம்மியான பீஸ் தான் இருக்குது, அதை பார்த்துங்க. நிறைய பேர் ஃபோன் அடிச்சு கேட்டு இல்லை வருத்தப்படாதீங்க, ஏன்னா அந்த லாக்டவுனில் டிரான்ஸ்போர்ட்டில் கிடைக்கல. அடுத்த வருஷம் நாங்கள் வந்து நல்லாவே பண்ண போகிறோம். ஓகே, இந்த வருஷம் நாங்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறோம் சார். பார்த்துட்ருக்குறவங்க உங்கள் வீட்டில் ஸ்ப்ளிட் ஏசி போட்டுக்க முடியுமா? தாராளமாக போட்டுக்குங்க. ஸ்ப்ளிட் ஏசியே எங்கள் வீட்டில் போட முடியாது, என் வீட்டில் இப்போ போட முடியாதுன்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் செலவாகும்ட்டாங்க பைப் கொடுக்கறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல வருது. ஸ்ப்ளிட் ஏசி உங்கள் வீட்டில் போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீடு அடிக்கடி காலி பண்ணிட்டு போகிறவங்க யூஸ். அதே மாதிரி பாசி இந்த ஒரு ஏசி இருந்தால் இந்த ஒரு ரெண்டு மன செட்டப் இந்த ஜெனரல் ஒரு செட்டப் ரெண்டு ரூம்ல செட்டப் செட் பண்ணீங்கன்னா இது அப்படியே டவுன் தேத்துட்டு வந்து இந்த அந்த பைப்பை மட்டும் விட்டா போறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பசங்க இருக்கிற ரூம்ல இது ஃபிட் பண்றீங்க, அங்கே பசங்க எல்லாம் படிச்சு கிழிச்சு முடிச்சுட்டாங்க, நைட்டு தூங்க போனாங்கன்னா உங்க பெட்ரூம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நீங்க. தாராளமா, ஐடியா தான். இதை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் எப்படி வேணாலும் ஐடியா பண்ணலாம். எந்த இல்லை, ஒரே ஒரு ரெண்டு ஸ்க்ரூ அடிச்சா போதும். ஆமா, அவங்க வந்து ஒரு ஜன்னல் இருக்கணும். ஆக்சுவலா அந்த ஜன்னலுக்கு ரவுண்டா ஒரு ஓட்ட போட்டு வெளியில ஓட்டை போட தேவையில்லை சார், ஜன்னல்ல வந்து ஓட்ட போட தேவையில்லை. ஓகே, அதுக்குதான் நாங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துட்றோம். அதை வந்து ரெண்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிட்டு பண்ணா போறோம். அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா நான் ஒரு ஐடியா கொடுப்பேன். சரி, அவங்க வீட்டுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆமா, அதை எடுத்துட்டாலே போதுமானது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜன்னலே இல்லைன்னா கட்டாயம் ஹோல்ஸ் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி தான். ஆமா ஆமா ஆமா, அது இருக்கு இல்ல, உண்மையான. ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, இது 1, 9, 10, அவ்வளவு இருக்க ஸ்டாக் அவ்வளவு இருக்க சார்? ஆமா சார். ஆமா சார், ஏன் ஸ்டாக் வந்து கம்மியா? சம்மர்ல இந்த வருஷம் அவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் ஆச்சு. இந்த டைம்ல ப்ரொடக்ஷன் சரி, சீக்கிரம் சீக்கிரம் வந்து முந்தி தான் முதிக்குவாங்கப்பா. எல்லாம் 1.5 மிக்ஸ் ஆயிருக்கும். மிக்ஸ் ஆயிருக்கும் சார். சரி, இதுதான் நம்ம லாஸ்ட் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம்ல. ஆமா, அது பார்த்தோம். இது பூசா இருக்கு, இது பூசா இருக்கு. இது கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான விஷயம். சரி, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பெடஸ்டல் ஃபேன். எல்லார் வீட்லயும் இருக்கும், பட் பெடஸ்டல் ஃபேன்லயே ரீசார்ஜபிள் ஃபேன். இது ரீசார்ஜபிளா? ஆமா, இது வந்து ஏசி டிசி ரெண்டுத்திலயுமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அப்ப இன்வெர்டர் தேவைப்பா? ஆமா, இன்வெர்டர் வேணாம். இன்வெர்டர், அதாவது இன்வெர்டர் இல்லாத வீட்டு நிறைய பேர் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, எவ்வளவோ பேர் வந்து இன்வெர்டர் இல்லாம. ஆமா ஆமா சார், எவ்வளோ பேர் வந்து இன்வெர்டர் இல்லாமல் இருக்கிறாங்க குழந்தைங்க வச்சுட்டு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஹாலில் தான் நாங்கள் டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸும் படுப்போம். நீங்கள் அப்போ அவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. கரண்ட்டு போயிடுச்சுன்னா, சப்போஸ் கரண்ட் இருக்குது, அப்பயும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். பாஸ் இன்வெர்டர் போனால் பாஸ் மினிமம் 18,000 ஆயிடுது பாஸ். ஒரு 14,500 ரூபா பேட்ரி, ஒரு இன்வெர்டர் பார்த்தோன்னா ஒரு 7,000-6,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா இன்வெர்டரு. அதுக்கப்புறம் வந்து ஒயரிங்கு லொட்டு லிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை. என்னென்னா, ஓன் ஹவுஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்வெர்டர் தான் சார் பெஸ்ட்டு. சோலார் உங்களை பார்த்து நிறைய பேர் சோலார் போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், எனக்கே கஸ்டமர் வந்தாங்க சொன்னாங்க. சரி, சோலாரை வந்து நீங்கள் சென்னையில் வந்து நல்லா பிரபலப்படுத்திட்டீங்க, அதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம் முழுக்க. இல்லை, சென்னை மக்கள் வந்து உடனே வாங்கி போட்டாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கும் வந்தாங்க, என் கஸ்டமர் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ரெண்டட் வீட்டில் இருக்கிற நம்ம ஒயரிங்லாம் பண்ணி வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அதெல்லாம் எடுக்க முடியாது ஒயரிங். அவங்களுக்கு இது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த பீரியடில் எலக்ட்ரிஷனை பிடிச்சி பேட்டரி மாற்றுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம், குட்டி குட்டியாக இருக்குது. ஆமாம், கீக் ஃபேன் காட்டலாது. இதில் வந்து நிறைய ஃபேன்ஸ். சரி சரி, நான் சொல்கிறேன், இது வந்து ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஆமாம் ஆமாம், இதான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆடா ஆமாப்பா, நம்ம இதை வந்து டேபிள் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெடஸ்டல் ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் கேட்குறேன், இது ஓகே, இந்த ஃபேன் மாதிரி பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஃபேனும் பண்ணிக்கலாம், பண்ண முடியுமா? இப்போ தாராளமாக பண்ணலாம். இது வந்து இப்போ டேபிள் ஃபேனாக இருக்குது, குட்டி ஃபேனாக இருக்குது. சரி, இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பெடஸ்டல் ஃபேன் ஆன் பண்ணுமா? இதை நான் டீசெண்டாக காத்து வருது பா, நல்லா இருக்கு. ஒரு ஆளுக்கு தாராளமாக, ஒரு ஆள் உட்கார்றப்போ, சேரில் உட்கார்றப்போ, ஒரு எழுதுறேன் உங்கள் பசங்க படிக்கிறாங்க எழுதுறாங்கன்னா தாராளமாக. இங்கே ஒரு சின்னது கூட கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை சார்? ஆமாம் சார், இது குழந்தைங்களாம் படிக்கிறாங்கன்னா படிக்கிறாங்க, இது கூட போகிறோம். இது யூஸ்பி இருக்குப்பா, இங்கே வாங்கினேன். ஆமாம், யூஸ்பி இருக்குது, சார்ஜ் போட்டுடலாம்ப்பா. வெரி குட், வெரி குட். ஒரு மனிதன் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய போகக்கூடிய இடம் பாத்ரூமில். அங்கே டாய்லெட் போகும்போது ஃபேன் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அனல் அடித்து, அதுக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான ஃபேன் தான் இந்த ஃபேன். பார்ப்பா, ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு ஃபேன் ஏ உண்மை வேணும் பாரு, என்ன வேத்து விரும்பு சார். ஆமாம் சார், நான் எங்கள் வீட்டில் போட்டிருக்கேன் சார். நான் போட்டு அனுபவிச்ச விஷயத்தை மக்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எப்படி மாட்டது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 4 ஸ்க்ரூ மட்டும்தான். ஓகே, அதிலே கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை ஃபிட் பண்ணிவிட்டு
நம்ம அப்படியே மேலே மாட்டிடுவோம். ஓ சீட்டா மாட்ட மாட்டிட வேண்டியதா? அந்த வால் இந்த இது மாட்டலாமா? வால்ல இருக்கிறதுக்கு தனியா ஒன்று வச்சிருக்கோம், அது தனியா வச்சிருக்கோம். இந்த மாதிரி மோதல். ஓ சரி 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 ஓகே ஓகே. இது வந்து வாலுக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னு ஓகே சூப்பர். இது சீட்டா மேலே மாட்டுறது பாஸ். ஆக்சுவலாக இது வந்து டாய்லெட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர் வந்து லோ பால் சீலிங் போட்டிருப்பாங்க, தலை இடிக்கிற இடத்துட்டு சீலிங் ஃபேன் போட முடியாது. ஓகே, அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இந்த ஃபேன் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்ட் கரெக்ட். லோ சீலிங் போட்டிருப்பாங்க, இது எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? எக்ஸசைஸ் இது எக்ஸாஸ்ட் கிடையாது கிடையாது கிடையாது. இது வந்து டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷலாக. ரெண்டாவது வந்து இதில் வந்து கலர்ஸ் வருது, நிறைய கலர்ஸ் வருது. இதை வந்து நம்ம ஸ்பால் சீலிங் போட்டிருக்க இடத்துல லோவாக உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். அருமை 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 சார். பெட்ரூமில் இப்போ நீங்கள் ஏசி போட்டுக்கிறீங்க, அந்த கூலிங் வந்து நீங்கள் சீலிங் ஃபேன் போட்டிங்க அப்படின்னம்னா என்னாகும், வெளியே தள்ளிவிடும் ஏசி எல்லாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ஆப்ஷன் இருக்கிற ஃபேன் வைக்கிறோம் அப்படின்னம்னா உள்ளாரே ரொட்டேட் ஆகும். ஸோ ஏசியும் நீங்கள் மினிமமாக கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் கூலிங்கும் சீக்கிரம் ஆகும் உங்களுக்கு. ஒன்று ஏசி ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா இந்த ஃபேன் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் டைம் பார்த்த அந்த பவர் சேவர் இல்லையா? ஓகே, இது இது சார் நான் சொல்கிறேன், இந்த கம்மியாக வருதுல யூனிட், ஒரு 200 யூனிட் 500 யூனிட்டுக்குள்ளே வருது இல்லை சார். அதாவது அவங்களோட அமௌண்ட்டு வந்து 1500 ரூபாய்க்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சார் இந்த பவர் சேவர் யூஸ் ஆகும். அப்போ தான் அப்போ ஓரளவுக்கு கம்மியாகும், ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கம்மியாகிறது தெரியும், ஃபீல் பண்ணுறது தெரியும். கட்டாயம் சும்மா 200 ரூபாய் 500 ரூபாய் வரவங்களுக்கு போட்டால் வாங்கவே வாங்குறீங்க? வந்து கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்காது. கொடுத்தா டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா எங்கள் ப்ராடக்ட் நேம் கெட்டு போயிடும். அதனால் நாங்கள் கொடுக்குறது கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே பில்லு வருதுன்னா அவங்க வாங்கி ஜஸ்ட் ப்ளக்கில் எங்கேயாவது ஒரு வீட்டில் ப்ளக் எங்கேயாவது சுருக்கி விட்டால் போகிறோம், எங்கன்னா சுருக்கலாம். இது பவர் ஃபேக்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தது, வேற ஒன்றும் கிடையாது. இது வேலை என்ன பண்ணுது, பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். இப்போ இருக்க சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மை சூப்பர் சூப்பர். இது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹால் அண்ட் பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணுறோம். டவர் ஃபேன், டவர் ஃபேன் ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் எல்லாருமே டவர் ஃபேன் இருக்கும். பட் நம்ம என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா காப்பர் மோட்ரு. ஓகே ஓகே. ப்ராடக்ட்டுக்கு 1 வருஷம் வாரண்டி, மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம. இது என்ன வாட்ஸ் எடுத்து செக் பண்ணிடலாம் பாஸ். பெருசு டவர் ஃபேன் 145 வாட்ஸ். கஸ்டமருக்கு ஒரு விஷயம், இப்போ நம்ம வந்து பப்ளிக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் ப்ரைஸ் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். கிடைக்கும். வெளியூர்காரங்க ஃபோனில் கேட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம அனுப்பிச்சுடுவோம். தேங்க்யூ. சில ஏரியாவுக்கு போயிட்டு இருக்குது, இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு, அனுப்பிச்சு. சரி ஓகே, நான் கிளம்புறேன்.